வர்க்க உணர்வுன்னு சொல்லும்போது தமிழகத்தில் நம்ம நிறைய உதாரணங்கள் இப்போ சொன்னீங்க. ஆனாலும் இப்போ ஒரு ட்ரெண்டு புதுசாக உருவாயிருக்கு, வடக்கன்ஸ் வேலை வடமாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலைக்கு வர்றதுனால இங்கே வேலை தமிழர்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு இப்போ பெருசாக அது அப்படி அங்கே அங்கொன்றும் இங்கே ஒன்றுமா பேசிட்டே இருக்கிறாங்க. சில அரசியல் கட்சிகளும் பேசுகிறாங்க, பொதுவாக சமூக வலைதளங்களில் அதை ட்ரால் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதில் ரெண்டு பிரச்சனை குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, அவங்க இங்கே வர்றதுனால வேலை இங்கே தமிழர்களுக்கு கிடைக்கலங்கிற ஒன்றும், இன்னொன்று இங்கே வந்து வேலை செய்கிற நிலைமையில தான் அவங்க அவங்க மாநிலத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்ற அந்த விஷயமும் சேர்ந்துருக்கு. இதை எப்படி நம்ம பார்க்கணும்? அதான், அவங்க ஊரில் பிஜேபிக்கு ஓட்டு போடுறது என்பதில், அதாவது என்னை என் சொந்த ஊரில் இருக்க விடாமல் இன்னொரு ஊருக்கு பிழைப்பு தேடி அனுப்பி விட்டது பிஜேபி என்கிற கோபம் அவனுக்கு வரலையே அப்படிங்கிறக்காக அவன் மேலே நான் பரிதாபப்படலாம். அவனுக்கு எப்படி விழிப்புணர்வு தருவது என்று நான் யோசிக்கணும். அது கரெக்டு, சிஐடி யோசிக்கணும், தொழிற்சங்கம் யோசிக்கணும், பல சமூக ஜனநாயக அமைப்புகள் அது குறித்து யோசிக்கணும். ஆனால் நம்மளுடைய கரூரில், கோயம்புத்தூரில், திருப்பூரில், திண்டுக்கல்ல, ஈரோட்டில் இந்த 5 மாவட்டத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, ஒரு 13-14 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே வந்து சுமங்கலி திட்டம் தீவிரமாக இருந்தது, திருமகள் திட்டம் தீவிரமாக இருந்தது, தங்க மகள் திட்டம் தீவிரமாக இருந்தது, மாங்கல்ய திட்டம் தீவிரமாக இருந்தது. சி, முதலாளிக்கு தொழிலாளியை சப்ளை செய்கிறதுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிற இந்த சுமங்கலி திட்டம், தங்க மகள் திட்டம், மாங்கல்ய திட்டம், திருமகள் திட்டம், இதெல்லாம் யார் போய் எப்படி எடுத்தாங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் நசிந்து போய் வேலையின்மை பெருகிய போது தனி பெண்கள் இருக்கிற குடும்பம், குடித்து குடிபோதைக்கு அடிமையான குடிநோயாளியாகிவிட்ட தகப்பனை கொண்ட குடும்பம், பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கிற குடும்பம், கணவனால் கைவிடப்பட்டு அல்லது இறந்து போன தனி பெண்கள், அந்த மாதிரி குடும்பம், அங்கே போய் பெண்கள், உன் பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பஞ்சாலையில் சுமங்கலி திட்டத்தில் வேலை இருக்கு, 3 வருடம் வேலை செய்தால் வாரம் 500 ரூபா கிடைக்கும், அவங்களே சோறு போட்டுருவாங்க, அதுக்கு மேலே திரும்பி வரும்போது 30,000-50,000 கல்யாணத்துக்கான சீர் செய்கிறதுக்கு பைசா கொடுத்துருவாங்க. இதன் பேரில், அதாவது 18 வயதை பூர்த்தி அடையாத இளம் பெண்களை சுரண்டுவதற்கு இந்த நிறுவனங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க. இப்போ அது இல்லை. அதுக்கு பதிலாக புதிய ட்ரெண்ட் என்ன வந்திருக்குன்னா, வடகிழக்கு மாநிலத்திலேருந்து வர்ற ட்ரெயின் இருக்குல்ல, நீங்கள் ஹவுராலேருந்து திருச்சி போகிற ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். திருச்சியில் இறங்கின உடனே இரவு 12:00 to 2:00 அந்த ட்ரெயின் போய் திருச்சியில் இறங்குது. வெளியில் ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், பல்லடம் போன்ற நகரங்களுக்கான பேருந்துகள் ரயில் நிலையத்தில் வாசலில் நிற்குது ஒவ்வொரு நாள் இரவும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் சொன்ன 2010 முன்னாடியான ஆண்டுகளில், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி போன்ற இடங்கள்லேருந்து வந்து நிற்கிற பஸ்ஸில் இருந்து திருச்சி பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு மினி ஊர்வலம் நடந்து ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், பல்லடம், திருப்பூர் போன்ற இடங்களுக்கான பேருந்து நோக்கி குட்டி குட்டி ஊர்வலமாக நடக்கும். இதெல்லாம் தமிழர்கள் தான், தமிழ்நாட்டுக்குள்ளே இடம்பெயர்ந்தாங்க. இப்போ இந்த வட இந்தியர்கள், வடகிழக்கு இந்தியர்கள் அங்கிருந்து வந்து ரயிலில் இறங்கி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, மாதக்கணக்கில் வேலை செய்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மாதத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, வேறு மாதம் வர்றாங்க. நீங்கள் ஆள் மாறுது, ஆனால் உழைப்பு மாறலை. இந்த புதிய ஆளை மாற்றுகிற ஏற்பாட்டை முதலாளித்துவம் திட்டமிட்டு பண்ணுது. இதை புரிஞ்சிக்காமல் என்னை புறக்கணிச்சிட்டு அவனை எடுத்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணுறோம். நீ வந்து எனக்கு கூலி கேட்டால், நீ சுமங்கலி திட்டத்தின் பேரில் சுரண்டுனா நான் கேள்வி கேட்டால் அவனை கொண்டு வர்ற, நீ இது நியாயம் இல்லைன்னு கேட்குற ஏற்பாடு இல்லை. அதுக்கு பதிலாக வட இந்தியர்களுக்கு வேலை கொண்டு வர எனக்கு கொடுக்க மாட்டேன்றன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல் ஃபாசிசம் அதான் பண்ணுது, இந்துத்துவம் அதான் பண்ணுது, பலரும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இனமும் இன அரசியலும் இருக்கும். ஆனால் இது வந்து பொருத்தமான நியாயமான அரசியல் அல்ல. கடந்த காலத்தில் 70களில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த காலத்தில், அவர் மலையாளி, எனவே இங்கே வந்து மலையாள டீ கடைக்காரங்களெல்லாம் வந்து மலையாளிஸ் டீ கடை வச்சதுனால இந்தியாவில் நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்காரருக்கு டீ கடை வைக்க முடியலன்னு ஒரு பிரச்சாரம் சென்னையில் நடந்திருக்கு. அப்போ சிஐடி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே இருக்கிற பெரிய பெரிய முதலாளிங்க, மலையாள முதலாளிங்க இருக்கிறாங்க, அவனை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, ஆனால் டீ கடை வச்சுருக்கிறவனை போய் கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க. ஒரு 10 ரூபா 100 ரூபா லாபம் சம்பாதிக்கிறாள கேள்வி கேட்குறீங்க, ஆயிரக்கணக்கான கோடிகளில் லாபம் சம்பாதிக்கிறாள கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு.
இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலம் யார் கையில் போயிருக்கு? ஸ்ரீபெரும்புதூரில் நிலத்தெல்லாம் யார்கிட்ட வந்துருக்கோம்? நோக்கியா எந்த நாடு? அதுக்கு என்ன மதம், என்ன மொழி? ஃபோர்டு என்ன மதம், என்ன மொழி, என்ன சாதி? இவங்கெல்லாம் வர்றாங்கல்ல, இந்த மூலதனம் வெளிநாட்டிலிருந்து சாதி மதம் அடையாளங்களை கடந்து மொழி அடையாளங்களை கடந்து இங்கே இருக்கிற தொழிலாளியை சுரண்டுது. தொழிலாளியும் அப்படி தான் வர்றான். இப்போ இதை வந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊரில், நம்ம நிலத்தில், நம்ம விவசாய நிலத்தில் நம்மளுடைய வேலையை பறித்து மூலதனமும் வெளியிலேருந்து வருது, உழைப்பாளியும் வெளியிலேருந்து வர்றாங்க. இவர் என்ன கேட்குறாரு? மண்ணின் மைந்தனுக்கு வேலை கூடன்னு கேட்குறாரு. அந்த கேள்வி நியாயம். என்னுடைய மாதம் எனக்கு கிடைத்துட்ருந்த விவசாய வருவாயை இழக்கிறதுனால இந்த தொழில் வளர்ச்சி மூலமான வருவாயை நிரந்தரப்படுத்து என்று கேட்பது நியாயம். அதை முன்வைக்கிறதுக்கு பதிலாக, நிரந்தரமான வருமானத்தை முன்வை அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக, நிலத்தை மொத்தமாக கொடுத்துட்டு அவங்க வந்து பண்ணுறோம். இங்கே நிலத்தில் வேலை செய்துட்டு இருந்த விவசாய கூலி தொழிலாளி எப்படி இருக்கிறாரு? ஹவுஸ்கீப்பிங்கில் வேலை செய்கிறாரு. ஒன்று, தொழிற்சாலையில் போய் துப்புரவு பணி செய்கிறாரு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறாரு, கேன்டீனில் வேலை செய்கிறாரு, தட்டு கழுவுறாங்க. ஆணும் பெண்ணும் விவசாய கூலிகளாக இருந்தவங்க கார்ப்பரேட் நிறுவனத்தில் இன்றைக்கி புதிய பெயர்களில் ஹவுஸ்கீப்பிங் என்கிற பெயரில் வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. அப்போ இதை புரிஞ்சிக்கிட்டு இதன் பெயரில் அரசியல் பேசுகிற அரசியல் கட்சிகள் தேவைப்படுது. அதுக்கு பதிலாக தொழிலாளியை பிரிச்சுக்கிட்டே இருக்கிற அரசியல் வந்து பலம் தராது. இந்துத்துவாவுக்கு மாற்று ஒரு இனவாதம் அல்ல. இந்துத்துவா என்கிற அரசியல் கோட்பாட்டுக்கு மாற்று ஒற்றுமை என்பது தான் இருக்க முடியும். அல்லல்ல, இந்துத்துவாவை எதுக்குன்னா தமிழ் மொழி உணர்வுகள் ஒன்று சேருவோம், ஒரு சாதி மொழி உணர்வுகள் ஒன்று சேருவோம், அது அல்ல. ஒற்றுமை தான் பண்ண முடியும். ஏன்னா இந்துத்துவா சேவை செய்யக்கூடியது யாருக்குன்னா கார்ப்பரேட்டுக்கு. இந்திய கார்ப்பரேட்டுக்கும் சேவை செய்யுது, வெளிநாட்டு கார்ப்பரேட்டுக்கும் சேவை செய்யுது. அப்போ இந்த வெளிநாட்டு கார்ப்பரேட் ஃபாசிசத்துக்கு எதிரான மாற்று என்பது வர்க்க ஒற்றுமையாக தான் இருக்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஒன்றுபட்ட போராட்டத்தினால தான் அதை செய்ய முடியும். அதனால தான் அப்படி தான் அதை புரிஞ்சிக்கிட்டு நாம் வந்து பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்குது.